தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக மண்டே பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி மூமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வியூவை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக. ஓகே, கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு, டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த லைக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே என்னை உருவாக்குற நெக்ஸ்ட் டே ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய கமெண்ட்ஸை கூட ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, என்னுடைய தவறுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டாக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட்டில் போகலாம் 1 மினிட். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,300 என்ன நியர்பை வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 24th, அதாவது என்னுடைய ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட வீடியோஸ்லேயே நம்ம நினச்சிட்டோம், ப்ரொடிக்ட் பண்ணிட்டோம் இங்கே 24,000 வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதை ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். மிக ஃபாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸில் என்ன செய்யலாம், 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த சப்போர்ட்டாக கன்ஃபார்மாக தொடும். ஏன் அப்படின்னா இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒரு 1,500 பாயிண்ட்ஸை வந்து நான் வரைக்கும் ட்ரேடிங்கில் நான் இப்போ லோவாக பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைமாக இது வந்து லோ ஆகிடுது. ஸோ இது வந்து பேடு தான். ஸோ நெஃப்டி கூட பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடுச்சு கொஞ்சம், பட் ஆனால் இது ரெக்கவர் ஆகலை. நெஃப்டி கூட 300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு, 150 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆகிடுச்சு, பட் ஆனால் இது ரெக்கவர் ஆகலை. ஸோ இதை நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது கூட ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் 24th September 2018 வீடியோவை திருப்பி அகைன் பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ 24,000 இன்னும் 2 வீக்ஸில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் தான் கிளியராக பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸில் நியர்பைக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்தளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து இந்த வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள். உங்களுடைய டூலில் வந்து என்னுடைய சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் உடைய லைன்ஸு சேனலு இது எல்லாத்தையுமே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்கில் போகலாம். ஃபஸ்ட் ஸ்டாக் HDFC பேங்க். HDFC பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு, இதுதான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா இன்னும் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணலை, ஸோ பிரேக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கேருந்து திருப்பி ஒரு டவுன் இணைஞ்சிச்சு கொடுத்துருச்சு. ஸோ அகெயின் மண்டே பார்த்தீங்கன்னா 1940 பிரேக் பண்ணி நாளைக்கு ஓப்பனிங்கே கொடுத்துட்டா கூட அது பார்த்தீங்கன்னா 1840 வரைக்கும் இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஒவ்வொரு சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கிளியராக கவனிங்க, எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு நான் சொல்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு கன்ஃபார்மாக உதவும். ஓகே, ஸோ இந்த லோ அதாவது 1944 பிரேக் பண்ணி நாளைக்கு ஓப்பனிங்கே கொடுத்துட்டா 1840 வரைக்கும் அது போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த சப்போர்ட்டெல்லாம் பிரேக் பண்ணிடும், இந்த சப்போர்ட்லாம் மேஜர் சப்போர்ட் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரேக் பண்ணிவிட்டு டேரெக்டாக 1840 வரைக்கும் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ பை பண்ண வேண்டாம், இன்னும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. பேங்க் HDFC பேங்க் இன்னும் வீக்கில் தான் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி 1840 தாண்டி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சின்னா பேங்க் நிஃப்டியும் சரி HDFCயும் சரி மிகப்பெரிய இறக்கத்துக்கு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் இந்த ஐ திங்க் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்குது. கீழே ஓப்பன் ஆனது கூட திருப்பி மேலே போச்சு, மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு, ப்ரீவியஸ் ஹையை கூட க்ளோஸ் பண்ணி க்ளோசிங்லாம் கொடுத்துச்சு. இருந்தாலும் சார்ட் வீக் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் பாருங்கள் இதே மாதிரி இந்த இடத்துல நானும் சொல்லியிருந்தேன், ஃப்ரைடே வீடியோஸ் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் டைம் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து ஐசிஐசிஐ ஆல்ரெடி கொடுத்துருக்கு, அதே மாதிரி தான் திருப்பி இறங்கியிருக்குது. ஸோ இதுவும் இறங்கியிருக்கு பார்த்துக்கோங்க. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டி எல்லாத்தையுமே கீழே கொண்டு போயிடும். இன்னும் அபாயமான ஒரு நிலைமையில தான் இருக்குது ஐசிஐசிஐ ப்ளஸ் HDFC பேங்க். இது பார்த்தீங்கன்னா மேஜர் வெயிட்டேஜ் உங்களுக்கே தெரியும். ஓகே, கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய இறக்கத்துக்கு போகும். 294 மேஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இது HDFC பேங்க் இறங்கிச்சுனாவே உங்களுக்கு அடுத்து ஐசிஐசிஐயும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, கொடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. எல்லா பேங்க்குமே ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டில் தான் நிற்குது, எப்போ பிரேக் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்போர்ட் ஜோனுக்கு வந்ததுனால கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். ட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு 1 ஹவர்லையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லாங்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம், பொசிஷனல் ட்ரேட் பண்ணவே வேண்டாம், பை பண்ணவே வேண்டாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே சேல் பண்ணுங்கள். பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னும் எதுவுமே வரல, எல்லா சார்ட்டுமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது.
அதனால் நீங்கள் பை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி இந்த இடத்துக்கு பவுன்ஸ் ஆகி திருப்பி இங்கேருந்து வந்துட்டு தான் திருப்பி கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இன்னும் லோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சேனலை வந்து இது பண்ணிச்சு, அகேன்ஸ்ட் ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். லாஸ்ட்டு நீங்கள் ஃப்ரைடேவுடைய என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா கவனிங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நான் அந்த லைனை வந்து போட்டு காமிச்சு லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா மிகப்பெரிய ஃபால் வரும், இது வந்து மேஜர் சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மிகப்பெரிய ஃபால் வரும்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தேன். பார்த்துக்கோங்க, நீங்கள் நல்லா கவனிங்க, லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அதாவது 5th அக்டோபருடைய வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட் அப்படியே ட்ரா பண்ணி தான் வச்சுருந்தேன், அதை பிரேக் பண்ண உடனே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால் வந்துருக்குதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ இங்கே இதான் யூஸ் பண்ணுற லைன்ஸு ட்ரா பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுதான் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா லோக்கு வந்துருச்சு. ஸோ இது மேஜராக பார்த்தீங்கன்னா ரொம்ப தடவை இந்த சப்போர்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. மேஜராக பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அகெயின் திருப்பி பாருங்கள் இதுலேயும் ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. 2-3 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சப்போர்ட்டாக திருப்பி அகெயின் திருப்பி மேலே போயிட்டு க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இது திருப்பி இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே போகிறதுக்கான எல்லா பாசிபிளும் இருக்குது. இந்த மூமெண்ட்டமும் மிக ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அப்போ இன்னமும் கீழே இறங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ஸ்டாக்ஸில் காமிக்குது. ஸோ சப்போர்ட் ஜோனில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சப்போர்ட்டை விட்டு க்ளோஸ் பிரேக் பண்ண ஸ்டாக்ஸில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது எஸ்பிஐ, ஓகே, ஐசிஐசிஐ நியர்பையில் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி வந்து உங்களுக்கு இதை பிரேக் பண்ணாவே உங்களுக்கு அடுத்து கீழே டவுன் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகே, இண்டஸ்இன்ட் பேங்க் சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு, இது வீக்லியோட மெயின் சப்போர்ட் இண்டஸ்இன்ட் பேங்க், இது தான். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இன்னும் பெரிய லோவுக்கான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் மேஜர் சப்போர்ட் இன் வீக்லியில். ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து கீழே போகிறது வந்து மிக ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இதுவும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்கும் போது இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் என்ன செய்யாது, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வராது. அதனால் இது இறங்க தான் செய்யும். பட் நம்ம இது கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், இது ஹோல்ட் பண்ணட்டும். கீழே இப்போ சேனலை வேறு விட்டு வெளியே போயிருக்குது, சேனலுக்கு உள்ளே வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு சேனல் நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் இதில் ட்ரேட் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க் நம்ம அந்த ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டுருக்கேன், மிகப்பெரிய ஒரு டபுள் டாப் எடுத்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். பாருங்கள், ஒன் டே சார்ட்டில் டபுள் டாப் எடுத்து வந்துகிட்டு இருக்குது, அதோடைய டார்கெட் 560 சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஓகே, அது நியர்பை 570 வந்துச்சு, ஆல்ரெடி ஒரு டச் பண்ணிட்டு தான் போச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இறங்கும் 552 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. 1 ஹவரில் பாருங்கள், இப்போ சப்போர்ட்டில் தான் இருக்குது, இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உடச்சி தான் க்ளோசிங்கே கொடுத்துருக்குது. சொல்லப்போனால் இது க்ளோசிங்கே பாருங்கள் கீழே தான் கொடுத்துருக்குது. அதனால் இது இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய இறக்கத்துக்கு தான் போகும். பை யாரும் பண்ண வேண்டாம், பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை, இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. எஸ் பேங்க்கு 2-3 நாளாக ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், ஒரு சேனலை வந்து ஃபார்ம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2-3 நாளாக நான் இதில் வந்து நோ ட்ரேடிங் ஜோனே சொல்லியிருந்தேன். சில பேருக்கு வந்து எஸ் பேங்க் மட்டும் ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா வீக்லியோடைய சப்போர்ட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணதுனால இது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இப்போ இருக்குது. நான் ரெட் கலரில் போட்டிருந்தால் அது ரெசிஸ்டன்ஸு, க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருந்தால் அது சப்போர்ட்டு. ஸோ நல்லா கவனிங்க, மேலே சேனலுடைய டாப் வந்து ரெட்டு ரெசிஸ்டன்ஸு, சேனலுடைய லோ வந்து ரெசிஸ்டன்ஸ் இது சப்போர்ட்டு. ஸோ அதனால் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, இதை நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீக்லியோடைய சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது. எங்கேருந்து 237லேருந்து 221 வரைக்கும் வீக்லி சப்போர்ட் வந்து இருக்குது. இதை வந்து பிரேக் பண்ணதுனால இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அகெயின் திருப்பி இது 180 டச் பண்ணும், அகெயின் இன்னும் ஒரு 23 பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. மண்டே கூட இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணணும், இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்படி வந்து இறங்கும். கேப் டவுன் ஆச்சு 180-185 ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் லைட் டச் பண்ணிட்டு திருப்பி மேலே தான் போகும். அதனால் கவனமாக இருங்க. இன்கேஸ் ஒரு வேளை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போய் கேப் டவுன் ஆச்சுன்னா தயவுசெய்து 1 ஹவர் வெயிட் பண்ணிடுங்க. மார்னிங் யாருமே ட்ரேட் எடுக்காதீங்க, 1 ஹவர் விட்டுட்டு அதாவது 10:15 மேலே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் சேஃபு. நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல், ஆர்பிஐலும் சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஆர்பிஐயில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இடத்துல நம்ம சொல்லிட்டோம், இந்த இடத்துலேருந்தே சொல்லியாச்சு டேரெக்டாக அது 500 டச் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிள் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஆல்மோஸ்ட் 3-4 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியாச்சு, நம்ம அங்கேருந்தே திருப்பி வந்துகிட்டு தான் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு, மேஜர் சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா எல்லாமே அப்படி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி முதற்கொண்டு அப்படி தான் இருக்குது, எல்லாம் சப்போர்ட் ஜோனில் கரெக்டாக இருக்குது. ஸோ லைட்டாக ஒரு தடவை ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஃபால் நெக்ஸ்ட் வீக்லேயே வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார்மா செக்டாரு, ஆட்டோ செக்டார் அண்ட் நெஃப்டி, ஒரு நெஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி டெய்லி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக லேண்ட், ப்ரைஸ் ஆக்ஷனில் லேண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய டூலில் நான் கொடுத்துருக்க சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷனோ ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.